மாணவர்களே, நண்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா கூட தினமும் பேசுறதுல, ஏசப்பா உங்களுக்கு டெய்லி ஒரு வாக்கு தந்து உங்களை திட்டுறாருல, ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறாருல, நம்ம எப்பவுமே ஏசப்பா கைவிடல. ஏசப்பா எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையை கூட இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் அநேகர் எப்படி சாகுறாங்கன்னே தெரியாத, கொரோனானாலே ஒரு சிலர் சாகுறாங்க, ஒரு சிலர் எந்த ஒரு காரணமே இல்லாத கூட அநேகர் மண்ணுக்குள் போயிடுறாங்களே. ஏசப்பா இந்த நாளில் கூட உங்களை நிற்க வச்சுருக்கிறாருல, உயிரோடு வச்சுன்னு இருக்கிறாருல, நம்மளு இன்னும் ஏசப்பா கைவிடலைல, அவர் நம்மளுக்கு கொடுத்து வாக்கு பாருங்கள். புலமல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமீன். ஏசப்பா சொல்லிருப்பாரு, அவர் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டாரா? எந்த ஒரு மனிதர்கள் உன்னை கைவிட்டிடலாம், உன் கூடவே நான் இருப்பேன், நீ நான் இருக்கிற நீ இது செய்ய, நான் இருக்கும் போது உனக்கு ஏன் கவலை, ஏன் பயம், நீ இதில் ஈடுபடு, இதில் செய்யணும், உன்னை அநேக விஷயத்தில் தூண்டி விடுவான். சாத்தானுடைய வேலையை வந்து மனிதர்கள் உன்னை நிறைய இக்கட்டான வழி தீய வழியில் தீய செயலில் வந்து கூட்டின்னு போய் விடலாம். ஆனால் எல்லாரும் நீ நேசித்த உறவும் சரி, நீ நம்பி இருக்கிற உறவும் சரி, உன்னை கைவிட்டிடலாம். ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அவர் மாத்திரம் நீ விசுவாசித்தா கண்டிப்பாக ஏசப்பா உன்னை ஒரு காலமும் உன்னை விற்று விலகாதே இருப்பார். அவர் உனக்கு நேரலாக இருக்கிறபடியால் ஏசப்பா மாத்திரம் நீ விசுவாசினா கண்டிப்பாக நீ ரட்சிக்கப்படுவார். ஒப்பு கொடுங்க. என் அன்பின் பரலோக நகம்பரிய ஸ்ரோத்ரம்ராஜா, என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தை முறை ஏசுராஜா, உண்மையை நம்பி இருக்கிறபடியால் ஏசுராஜா, உண்மையில் நாங்கள் தாகமாக இருக்கிறபடியால் ஏசுராஜா, எந்த ஒரு இக்கட்டுக்கும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ஏசுராஜா எங்களை கைவிடாது ஏசுராஜா, எல்லாத்தையும் இயற்று வழி நடத்தும் ராஜா. உண்மை நம்பி இருக்கிறபடியால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் எதுவும் நேரிடாது ராஜா, உமக்குள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க இயேசு மூலம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.